முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் சகோதரர் அன்பரசனின் உறவினருக்கு சொந்தமான திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள ஸ்ரீ மகாகணபதி ஜுவல்லரியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 7 மாத இடைவெளிக்கு பின் மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு நடத்தி வருகின்றனர். கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 58 இடங்களில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான இடங்கள், அலுவலகங்கள் மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான இடங்கள், கடைகள், அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது அண்ணன் அன்பரசன், அன்பரசன் மனைவி ஹேமலதா, நமது அம்மா நாளிதழ் வெளியீட்டாளர் சந்திரசேகர் உள்ளிட்ட 13 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் சகோதரர் அன்பரசனின் உறவினருக்கு சொந்தமான ஸ்ரீ மகாகணபதி ஜுவல்லரி திருப்பூர் குமரன் சாலையில் செயல்பட்டு வருகிறது. இன்று காலை 7 மணி முதல் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அந்த கடையில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலை கடைக்கு வந்த 3 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை குழுவினர் கடைக்குள் சென்று கணக்கு விவரங்களை சோதனை செய்து வருகின்றனர். மேலும் கடை ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 7 மாதங்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடந்த நிலையில் மீண்டும் அவருக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு நடப்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.